त्यजाननं बोधकणादिशेवितं कवित्तजं बोधपरक्षारभक्षितम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरवादपङ्कजं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरोपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्ध्यद्भवतु मे सदः हरणमप्पार्वतीपतये हर हर महादेव அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர் தினம் 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 காலையில் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் நிறையா பேர் இந்த நேற்று கோவையிலேருந்து வரும்போது நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நாங்கள் வந்து வீடு இல்லாமல் இருந்தோம் நீங்கள் சொன்ன இந்த மகாலட்சுமிக்கு மல்லி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தோம் நூற்றி எட்டு மல்லி உதிரியை வச்சு ஒவ்வொரு அர்ச்சனையாக பண்ணோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்ல மாற்றம் கிடச்சிது உடனே எங்களுக்கு வீடு கிடச்சிது பெரிய அதிசயம் சார் நாங்கள் ரொம்ப வாடிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி கடனாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வீட்டை வாங்கணும்னு சொல்லி இந்த வீடை வாங்கி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஒன்று அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குழந்தை படிப்பு படிக்காத இருந்த குழந்தை ரொம்ப சிரமப்பட்டு அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டோம்னா இந்த குழந்தை ஏன் படிக்க மாட்டேங்கிறான் ஏன் படிக்க மாட்டேங்கிறான் ஒரு வேளை ஜாதகம் சரியில்ல ஒரு வேளை வீடு சரியில்லையோ நாங்கள் வீடெல்லாம் மாற்றலாம் நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் நீங்கள் சொன்ன அந்த ஆத்ம அப்புறம் பார்த்துட்டேன்னா அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தோம் ஒவ்வொரு அளவாக நான் படிச்சுன்னு இருக்கேன் இப்போ நல்லா படிக்கிறான் சார் நல்ல பேர் கிடச்சிருக்கு சார் ஸ்கூல்லையே அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் நம்மக்கிட்ட புதியுக நிகழ்ச்சியை பார்த்து ஆன்மீக தகவலை பார்த்து இந்த சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குதுன்னு கேட்கும்பொழுது பொழுது அது மற்றற்ற மகிழ்ச்சியை தருது சரி இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது விளம்பு வருடம் தை மாதம் பதினேழாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை இரவு பத்து மணி மூன்று நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய திதி ஏகாதசி இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் இன்னைக்கு சர்வ ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு போய் துளசியில் அர்ச்சனை பண்ணி மகாவிஷ்ணு நாமத்தை சொல்கிறது அதீத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறது ஸ்திதிகாரகனான மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறது விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் ஆக இன்றைய தினத்தில் ஏகாதசி அன்றைக்கி துளசியில் அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்லி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் ராசி என்பர்களே இத்தனை நாள் இருந்த தடங்கள்லாம் போயிடும் உறுதியாக வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு படிப்பில் மேலும் ஆர்வம் கொண்டு மேலும் படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது நிறைய அலைச்சல்கள் இருக்கு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அலைச்சல்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு நினச்ச காரியம் நன்மையாக நடக்கும் தூரப்பிரயாணம் சிறு பிரயாணங்கள் வெற்றியை தரும் வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை தரும் மேலும் தந்தை வழியில் நல்ல செய்திகள் ஒன்று காத்துருக்கு மேலும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலியம் உண்டு பணத்தை நினச்சி சில நேரங்கள் நம்ம சேமிக்க முடியலையேங்கிற கவலைகள் அடிதமாக இருக்கும் இருப்பினும் கவலைப்பட வேண்டாம் நினச்ச காரியம் வெற்றியாக நடக்கும் சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சகோதர சகோதரிகள் கூட ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்பு அமோகமான பலன்களை கொடுக்கும் நினச்ச காரியம் நல்லா வெற்றியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ஆடிட்ராக படிச்சுட்டு இருக்கிறவங்க ஆடிட்ரிங் படிச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் படிப்பில் தடங்கள் இருந்தவர்களுக்குலாம் திருப்பி தொடரும் போது வெற்றிகள் காத்துன்னு இருக்குது மேஷராசி என்பர்களுக்கு வீட்டு அருகாமையில் இருந்து இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே கிருத்திய ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி புதிய முடிவுகள் ஏதேனும் இருந்தால் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது சில நேரங்கள் நம்மளுடைய வளர்ச்சிகளை பார்த்து தெரிஞ்சவா அல்லது நம்மளுடைய நண்பர்கள் அல்லது நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவா இவ இவ்வளோ முன்னேறாளே இவ்வளவு முன்னேறாளே வா மட்டும் எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் முன்னேறான்னு கந்திருஷ்டிப்பட்டாலே போதும் சில நேரம் முன்னேற்றம் கூட தடங்களாகும் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவர் சொன்னார் சார் எங்கள் வீட்டில் ஒரு பிராணி வளர்த்துட்டு ரொம்ப அற்புதமான பிராணி சார் அதுக்கு இது வரைக்கும் நோய் அப்படின்னு சொன்னதே வந்தது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை ஆச்சு அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடைக்க கிடையாது ஆனால் ஒரு தடவை நான் வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ரெண்டு பேர் பார்த்து அதை சாப்பிட்றத பார்த்துட்டே இருந்தேன் அப்போவே நினச்சா ஐயோ அப்போதிக்கு எனக்கு கொஞ்சம் மனசில் ஒரு திருப்தியாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நாய் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக இருந்தால் இருந்தாலும் மனசு எனக்கு ஒரு சில நேரத்தில் உரித்து ஐயோவா பார்க்குறாலே என்ன போதும்னு நினச்சிட்டு இருந்தேன் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க எட்டு நாள் அதுக்கு உடம்பு சரியில்லை சார் படாத பாடுபட்ட நான் வேலையெல்லாம் விட்டு அதையே தீர்க்கமாக கவனிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது திருப்பி உயிரோடு மீட்டதும் போது தான் எனக்கு தெரிஞ்சது கந்திருஷ்டிக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு இதெல்லாம் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி கந்திருஷ்டிக்கு அவ்வளோ விஷயங்கள் உண்டு கிருத்திய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கிருத்திய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க முக்கியமான காரியங்கள் ஏதேனும் இருந்தால் ஓரிரு நாள் தவிர்த்து பண்ணிக்கலாம் மேலும் பிறர்கிட்ட பெரிய அளவுக்கு காண்பித்துக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது நம்மக்கிட்ட பண வரவு இருந்தாலும் சரி வசதிகள் இருந்தாலும் சரி ஏதேனும் புதிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு கிருஷ்ணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன் வெற்றி அடைஞ்சிடும் வியாபாரங்களில் போட்டி வெற்றி அடைஞ்சு குழந்தைகளுக்கு படிப்பில் போட்டி நிச்சயம் ஜெயிச்சிடுவா என் குழந்தை படிச்சுருக்கான் சார் இப்போ பத்தாவது படிச்சுன்னு இருக்கா பன்னெண்டாவது படிச்சுன்னு இருக்கா இந்த வருஷம் நல்ல மார்க் வாங்குவானா மிதுனராசியாக அவங்க இருந்தால் நிச்சயம் நல்ல மார்க் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு மேலும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு மாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் நிச்சயம் உண்டு திருவாரூர் நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு பண வரவுகள் உண்டு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதளவுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் அமையும் மிருகசேஷ நட்சத்திரம் கோபத்தை கட்டுப்படுத்துகிறது நல்லது சில நேரங்கள் கோபம் அதீதமாக இருக்கும் கோபத்தினால் நல்ல காரியங்கள்லாம் விட்டு போகலாம் சொந்த பந்தத்துக்கிட்டையோ வாட்டியோ கோவப்படுறது தப்பு கிடையாது ஆனாலும் வெளியில் இருக்கிற வாட்டை கோவப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்பவும் ஒரே நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவோம் அதனால் நல்ல வாய்ப்புகள் கூட தட்டி போலாதனா கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லது மிதுனராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு துணி சம்பந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் காத்துன் பக்திமயமான நாளாக இன்றைய தினம் உண்டு அதிர்ஷ்டந்தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நேரம் மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு துணை அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே நினச்ச காரியம் வெற்றி அமையிறதுக்குண்டான அற்புதமான நாள் யோகம் தரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லுவேன் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு எதேனும்னா நீங்கள் முன்நின்று அந்த காரியத்தை பண்ணுவேன் சில நேரம் விட்டு போன வேலை திருப்பி கிடைக்குமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு இடத்துல நல்லா வேலை செஞ்சோன்ட்ருந்தால் யாராவத்தர் மூலமாக பழி சாத்தி வெளியில் வந்துட்டு திருப்பி எனக்கு வேலை கிடைக்குமா அதே இடத்துல வேலைக்கு கூப்பிட்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது விசா சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும் வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் வீடு வாடகைக்கு இருந்துருக்கு போக்கியத்துக்கு இருக்கிறது இன்னொரு வீடு மாறணும்னு நினைக்கிற கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து புதிய வீடு அமையறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு சில நேரங்கள் தீராத தடங்கள் இருந்த காரியங்கள் வெற்றி அடைஞ்சிடும் புதியதோர் வேலைக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் மற்றவா புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும் கோபத்தினால் நீங்கள் ஏதோ பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருப்பா நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட அதனால் பக்குவமாக எடுத்து மற்றவாளுக்கு புரிகிற மாதிரி பேசிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்கள் உண்டு திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பாட்டு போட்டி பேச்சு போட்டி இதெல்லாம் கலந்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் மனைவியின் சகோதர சகோதரர்களில் நல்ல செய்திகள் வரும் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்கு உண்டான அற்புதமான நாள் குழந்தைகள்னால பெரியவங்களுக்கும் பெரியவனால் குழந்தைகளுக்கும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் சில நேரங்கள் தொழில் மாற்றலாம் வேலை மாற்றலாம் வேலையில் இருந்துகிட்ருக்கோம் லாபம் கிடையாது புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் நண்பர்கள் கூட சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு மத்தியத்துக்கு மேலே நல்லது ஒரு செய்தி காத்துருக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருந்த விஷயங்கள் சுலபமாக முடிஞ்சிடும் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அழகாக நடக்கும் ரொம்ப அன்பானவர்களையும் தெரிந்தவர்களையும் சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இருக்கும் நல்ல அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெற்றியை தரும் அது வியாபார பிரயாணம் அமோகமான பலன்கள் உண்டு மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு நினைச்ச காரியங்கள் நன்மையாமை கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் கை கொடுக்கும் இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் குறைக்கக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு கண்ணிராசி நேர்களே ரொம்ப அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன் முந்தையெல்லாம் எல்லாம் எடுத்த உடனே பிள்ளர்கிட்ட எல்லா காரியத்தையும் சொல்லுவேன் இப்போ சொல்கிறது கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு 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 சொல்ல சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமா உங்களுக்கு சாதகமாக தான் பல காரியங்கள் நடக்கும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அப்படி இல்லைனா இருக்கிற வீடு அல்லது இடத்த மாற்றணுங்கிற சிந்தனைகள் இருக்கும் நம்ம வளர்ச்சி பெறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமானு யோசிப்பேன் சொந்த மதங்கள்னால என்ன பிரயோஜனம் இருக்குது இவா நம்மளுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்கா நம்ம வா செஞ்சதுக்கு எதுவுமே திருப்பி செய்யலைங்கிற பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் புதிய வேலையில் சேர்ந்துருந்தால் அதில் திருப்தி கொடுக்கலன்னா திருப்பி மாற்றம் அடைஞ்சிருவேன் புதிய தொழில் வாய்ப்புகள் கைகூடும் கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் காத்துன்றிருக்கு புதிய பிஸ்னஸ் தொடங்குகிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியம் பண்ணுறங்காட்டி சில நேரம் தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அர்த்தாஷ்டம சனியினால் மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அமோக பலன் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி எம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு துலாராசி என்பர்களே பாராட்டுதல்கள் வந்து குவியும் எதிரி சில நேரத்தில் பாராட்டினா பயம் வந்துடும் ஐயோ எதுக்காக பாராட்டுறான் இருந்திடும் சில நேரங்களில் நம்மளை நம்மளை பார்த்து பயந்துட்டு பாராட்டுறோங்கிற ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் ஆக இன்றைய தினத்தில் நல்லது கெட்டது ரெண்டுமே சிறு சுகமாக அமையும் சொல்லுங்கள் உழைச்சி வேலை செஞ்சுட்டுருக்கோம் யாரோ ஒருத்தர் பாராட்டினா சந்தோஷம் தானே ஆக இன்றைய தினத்தில் பெரிய மனிதர்கள் மூலமாக உயர் அதிகாரிகள் மூலமான உங்களுக்கு பாராட்டுதல் உண்டு யாரும் முடிக்க முடியாத சில காரியங்களை ரொம்ப அற்புதமாக எடுத்து செஞ்சுருவீங்க காவல்துறையில் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி நல்ல முன்னேற்றம் உண்டான அற்புதமான நாள் சில சமயோஜித யோசனைகள் பேச்சுத்தரம் பேச்சுத்திறமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் பொருளாதாரம் பெருமளவுக்கு செலவுகள் இருக்கும் அப்படி இருந்தாலும் லாபங்கள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு சில நேரம் உடல் உபாதைகள் அலைச்சல் மூலமாகும் அல்லது உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை துளாராசி என்பர்கள் நேரத்துக்கு உணவை அருந்தி உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டால் நல்ல பலன்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு விஷயராசி என்பர்கள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் அப்படிங்கிற பிரயாணங்கள் இருக்கும் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களை தெரிஞ்சு அதன் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப சரிவர செய்கிறதுக்குண்டான அற்புதமான முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் முடிச்சுவிட்டு அதுக்கு அடுத்த வேலைக்கு போகிறோம் சில நேரம் இதில் பகுதி வேலை இதில் பகுதி வேலை அதில் ஒரு பகுதி வேலை அப்படி செஞ்சு எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் ஒரு காரியத்தை எடுத்து விட்டோன்னா அதை விட்டால் அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பெற்ற தாய் தந்தையர் மூலமான நல்ல நல்ல செய்திகள் காத்துன்ட்ருக்கு கணவருக்கு நல்ல முன்னேற்றம் வேலை வாய்ப்பு வெற்றிகள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உடல் ஆரோக்கியம் அப்பப்போ எடுக்க இருப்பினும் அதை கவனிக்காத நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய உழைப்பிலேயே கவனம் செலுத்து பாட்டு மேலும் படிப்புகள் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் விருச்சிகிராசி என்பர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது பெருமளவு முயற்சி எடுக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப கஷ்டப்படணுமோ நினச்சின்னு இருப்பேன் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை விருச்சிகிராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த லக்ஷணாமூர்த்தி சுவாமி வழிபாடு குரு வழிபாடு அமோக பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு தனுர்ராசி என்பர்கள் சில காரியங்களில் நம்ம பண்ணிவிட்டோம் அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அதுமாரி த பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதனால் யார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவோம் முந்தையெல்லாம் எதமாக எடுத்தமாக கவித்தமானு போயிட்டுருவோம் இப்போ அப்படி கிடையாது யோசிச்சு 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 ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவார் கார்மெண்ட் சம்மந்தமாக துணி சம்பந்தமாக உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவாளுக்கும் வெற்றிகள் உண்டு பண வரவுகள் காத்துன்னு இருக்குது மூல் நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை சில முடிவுகள்லாம் டக்கு டக்குன்னு எடுப்பில் இப்போது யோசித்து யோசித்து எடுப்பேன் பூராட நட்சத்திரத்துக்கு அரசாங்க எதிர்பார்த்த பார்த்தவளுக்கு அருமையான பலன்கள் உண்டு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உடல் ரீதியாக உபாதைகள் இருக்கிறவர்களுக்கும் ஆரோக்கியம் மேன்மைப்படும் சில நேரங்கள் பெரியவங்களுக்கு ப்ரெஷர் சுகர் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வருதோன்ற பயம் இருந்ததுன்னா உடனே அதுக்குண்டான டெஸ்டிங்கெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம் நினைச்ச காரியம் நன்மையான பயன் கொடுக்கும் தெய்வீக வழிபாடு துணி நிற்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேவையான பொருட்களில் உளவார பணி செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சகோதர சகோதரருக்கு திருமணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன் நின்று அந்த காரியத்தில் எடுத்து பண்ணுவீங்க சில நேரம் பேசாத நண்பர்கள் கூட திருப்பி பேசுறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிலம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு மாரராஜ் என்பர்களே அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே மன திருப்தி பெறக்கூடிய அற்புதமான நாள் சில வேலைகளில் கொஞ்சம் கேளைகளில் நிதானமாக நடக்கும் ஆனால் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் நீங்கள் என்ன நினைக்கிறளோ அதான் நடக்கும் கனவுகள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதிர்மறையான ஆட்கள் உங்களுக்கு தெரியாமையே எதிர்மறையாக சில காரியங்கள் பண்ணிட்டு இருப்போம் அதை பற்றி கவலையப்பட வேண்டும் தெய்வாம்சம் தெய்வ நம்பிக்கை கூட இருக்கிற வரைக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் உண்டு உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு தடங்களான விஷயத்தை ரொம்ப சுலபமாக முடிச்சுடுவேன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவா சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக உண்டு வெளிநாடு பிரயாணங்களும் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கலாம் நினச்சிட்டு இருக்கிறவருக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எதர்த்தமாக இருக்கும் மேலும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவா வியாபாரத்தில் அனுகூலியமாக நடக்கும் பிறர் மூலமான சம்பாத்தியங்கள் உண்டு அவிட்ட நட்சத்திரத்துக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும் அரகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு கும்பாராசி என்பர்களே நன்மை வயக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல நல்ல காரியங்கள் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள்லாம் மனசில் தோம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு திடீர்னு இவாள்லாம் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கணும் ஆனால் இங்கே பார்த்து சந்தோஷப்படுவேன் நல்லா அமோகமான பலன்கள் காத்து ரொம்ப நாள் இருந்த பெண்டிங் இருந்த வேலையெல்லாம் பெண்டிங் இருந்த வேலையெல்லாம் எடுத்து முடிச்சு கொடுத்துருவேன் கண்ணாடி சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னா கிளாஸஸ் சம்மந்தமாக வீட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பொருட்கள் இருக்கிறவா லாரி வச்சுட்டுருக்கிறவங்க ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல பயன்கள் இருக்குது இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு இடமாற்றங்கள் உண்டு புதுசாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வாகனம் வாங்க முடியும் இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில முயற்சிகள் எடுத்து தடங்கலானது நல்லது தான் அப்படிங்கிறது இப்போ புரியும் மேலும் விடா முயற்சியின் மூலமாக வெற்றிகள் காத்துன்ட்ருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் நான்கு நிறம் ப்ரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு மீனராசி என்பருக்கு சுபமான நாள் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்தில் சில ரொம்ப சுலபமாக நடத்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக சிரமப்படுத்தி முடிப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற விஷயம்லாம் ரொம்ப சுலபமாக முடிச்சிருக்கு சட்டம் படிக்கிறவங்க ஆடிங்கிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க நீட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கிறவங்க இன்ஜினியரிங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அமோகமான வேலை வாய்ப்பு எதிர்காலத்தில் காத்துன்ட்ருக்கு வரக்கூடிய மாதத்திற்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையா இருக்குது சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருக்கும் ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிற எண்ணத்தை கொண்டு செயல்படுவில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் புதுசான நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் திருமண பலன்கள் வெற்றி எத்துடும் குழந்தை வரம் எதிர்பார்த்த அளவுக்கு தெய்வாம்சமாக குழந்தை வரம் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் பயக்கக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மீனராசி என்பர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு பனிரெண்டு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் நம்ம எங்கே போனாலும் சரி சார் அவங்களுடைய தகவல் ரொம்ப இருக்குது ஆன்மீக தகவல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எழுதிட்டுருக்கோம் குளிச்சு வச்சுட்டு இருக்கோம் நினைச்ச விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப அற்புதமான பயன்களை கொடுக்குறதுன்னு சொல்கிறோம் இன்றைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம் பிறக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவா முதல்ல ஒரு ஜாதகத்தில் குழந்தை வரம் அப்படிங்கிறதுக்கு இடம் என்னென்னா அஞ்சாம் இடம் தான் குழந்தை வரம் ஸ்தானம்னு சொல்லுவான் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவான் இந்த பூர்வ புண்ணியத்தில் கேது ராகு சனி அல்லது இந்த கேது ராகு சனிக்கு எதிர்மறையான கிரகங்கள் ஏதேனும் பார்வைப்பட்டது அதாவது இந்த கேது ராகு சனியுடைய பார்வைகள் இருந்தால் கூட ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை ஆனாலும் சனி பகவானுக்குண்டான பார்வைகள் இருந்தால் கூட புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது லேட்டாகும் இந்த புத்திரஸ்தானங்கள் நிறைவாக கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் சந்தான கோபால கிருஷ்ண பூஜைன்னு சொல்லுவா ஒரு தொட்டில் ஒன்று வாங்கிக்கணும் அதில் ஒரு கிருஷ்ணருடைய விக்கிரகம் வச்சுக்கணும் அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை தினம் தினம் எடுத்து அபிஷேகம் நெய் அபிஷேகம் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை தினமும் காலையில் விட்டு அந்த கிருஷ்ணருடைய அந்த சின்ன விக்கிரகத்தை எடுத்து திருப்பி அந்த தொட்டிலில் வச்சுட்டு சுவாமி படத்துக்கிட்ட வச்சுடணும் இப்படி தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் விடாது அல்லது நூற்றி எட்டு நாட்கள் விடாது நம்ம செய்து அதுக்கப்புறம் அதை குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் சாத்துறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணி வரும்போது நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் நிறையா இருக்குது சில பேருக்கு மருத்துவ ரீதியாகவே உடல் உபாதைகள் இருக்கும் மருத்துவத்தையும் கவனிச்சுண்டு இந்த பிராய சித்தத்தையும் செஞ்சால் நிச்சயம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ள தகவலாக இருந்துருக்கும் பூர்வ புண்ணிய தோஷங்கிறது இருக்கிறதே பெரிய தோஷம் ஆக இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் ஸ்திதிகாரகராகிய மகாவிஷ்ணு கிருஷ்ணநாமத்தையும் மகாவிஷ்ணுவுடைய நாமத்தையும் நாமத்தையும் சொல்ல 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 என்ன வேண்டலோ அதுவே நடக்கும் பகவானாகவே வந்து புறப்பார் நிச்சயம் நினச்ச காரியம் நன்மையாக முடியும் ஆக குழந்தை என்பது இறைவன் கொடுத்த வரம் அப்படி வரத்தை பெறுவதற்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் அவசியம் ஆன்மீக ஆன்மீகத்தகவல் குழந்தை வரம் பெற அற்புதமான சில வழிபாடு கிருஷ்ண வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம் ஆக இந்த வழிபாட பண்ணும்பொழுது நிச்சயம் நல்லா பலன்கள் பயக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் முருகனே சிந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்துரு மகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை காலை எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோ கரா